ரொம்ப சூப்பரான காளான் கிரேவி எப்படி பண்ணலாம்னு பாக்கலாங்க. கடாய் வச்சு எண்ணெய் ஊத்திக்கலாங்க, ஒரு ரெண்டு வெங்காயம் போட்டுக்கலாங்க, ஒரு பச்சை மிளகாய் போட்டுக்கலாங்க, ஒரு இஞ்சி இஞ்சி போட்டுக்கலாங்க, அஞ்சு பல்லு பூண்டு போட்டுக்கலாங்க, ரெண்டு தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. பச்சை வாசனை போற வரல நம்ம நல்லா வதக்கணுங்க. வதக்கிட்டு ஆற வச்சுட்டு நம்ம மிக்சி ஜாரில் போட்டுக்கலாங்க. ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாங்க, பால் ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாங்க, கூடவே ஒரு ஸ்பூன் கரம் மசாலா போட்டுக்கலாங்க. டேஸ்ட்டுக்கு ஒரு அஞ்சாறு முந்திரி பறிப்பு போட்டுக்கலாங்க. போட்டுட்டு தண்ணி ஊற்றிட்டு நம்ம அரைச்சுன்னு வந்துடலாங்க. கடாய் வச்சு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு சோம்பு பட்டை லவங்கம் ஒரு ஏலக்காய் போட்டுக்கலாங்க. இப்போ நம்ம அரைச்சதை இப்போ சேர்த்துக்கலாங்க. கூடவே நமக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடணுங்க. ஒரு பத்து நிமிஷம் ஸ்பூன் நெய் சேர்த்துங்க, நல்லா டேஸ்ட் கொடுக்கும். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம காளான் போட்டுக்கலாங்க. நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு நம்ம ஒரு பத்து நிமிஷம் வேக வைக்கலாங்க. ஒரு பத்து நிமிஷத்துலேயே வெந்துடுங்க காளானு. நல்லா வெந்துடுச்சுங்க. இப்போ கடைசியாக நம்ம கஸ்தூரி மேத்தி போட்டுக்கலாங்க, கூடவே மல்லித்தலையும் போட்டுக்கலாங்க. என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ரொம்ப சுவையான காளான் கிரேவி ரெடி.